அறுபது எழுபதுகளில் முன்னணி நடிகர்களாக நடித்தவர் பற்றி நமக்கு அந்த அளவிற்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அவரது படங்கள் மூலம் அவர்களை பார்த்து ரசித்திருப்போம். அப்படிப்பட்ட நடிகர்கள் நடித்ததுடன் மட்டுமல்லாமல் அவர்கள் அதிக அளவில் ஆங்கிலம் பேசும் திறமை வாய்ந்தவர்களாகவும் அப்போதே அக்காலத்தில் இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நட்சத்திரங்களை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். சிவாஜி கணேசன். இவர் எல்லா காலத்திலும் சிறந்த நடிகர்களில் ஒருவராக பெயர் பெற்றவர். இவருடைய நடிப்பு எப்பொழுதுமே ஒரு முழுமையாகவும் பேசுகிற குரல் மற்றும் டயலாக் டெலிவரிக்காக அதிக அளவில் பாராட்டை பெற்றவர். பன்முக திறமை பெற்ற இவர் அதிக அளவில் தமிழில் பேசி பார்த்திருப்போம். ஆனால் யாரும் அறியாத வகையில் ஆங்கில அறிவாற்றலும் இவரிடம் இருந்திருக்கிறது. ஜெயலலிதா. இவர் நடிகர் மற்றும் அரசியல்வாதியாக இருந்து பணியாற்றியவர். இவர் தெலுங்கு மற்றும் கன்னட மொழிகளில் 140 படங்களுக்கு மேல் நடித்திருக்கிறார். இவர் தமிழ் சினிமாவின் ராணி என்ற பெயரை பெற்றவர். பின்னர் வெற்றிகரமான அரசியல் வாழ்க்கைக்கு சென்று மக்களிடமிருந்து அபரிதமான புகழை பெற்றவர். இவரிடம் மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது இவருடைய கம்பீரமான பேச்சுத்தான். முக்கியமாக இவரிடம் இருக்கும் ஆங்கில திறமை வெள்ளைக்காரர்கள் தோற்று போகும் அளவிற்கு ஆங்கிலத்தில் சரளமாக பேசக்கூடியவர். இவர் ஆங்கிலேயரின் வாயை அடைத்த அயன் லேடி என்ற பெயரை பெற்றவர். ஜெமினி கணேசன். இவர் தமிழ் சினிமாவில் காதல் சம்பந்தமாக அதிகமான கதாபாத்திரங்கள் நடித்ததால் இவரை காதல் மன்னன் என்று அழைக்கப்பட்டார். அப்போது திரையுலகில் நுழைந்த சில கல்லூரி பட்டதாரிகளில் இவரும் ஒருவர். அதனால் இவரிடம் சரளமாக ஆங்கிலம் பேசும் திறமை இருந்ததால் அப்போதைய நடிகர்கள் அனைவரும் வியந்து பார்க்கும் அளவிற்கு இருந்தது. ரவிச்சந்திரன். இவர் 60-70களில் தமிழ் திரைப்படங்களில் முன்னணி ஹீரோக்களில் நடித்த ஒரு மலேசிய நடிகர். பின்பு 1986 முதல் துணை கதாபாத்திரத்தில் நடித்து மற்றும் சில படங்களை இயக்கியுள்ளார். மேலும் இவருடைய ஆங்கில பேச்சு ரொம்பவும் ஸ்டைலிஷ் ஆகவும் அழகாகவும் பார்ப்பவர்கள் கண் சுமிட்டாத வகையில் ஆங்கிலத்தை சரளமாக பேசும் திறமை வாய்ந்தவர். முத்துராமன். இவர் 60-70களில் நடிகராக நடித்து நவரச திலகம் என்று அன்புடன் அழைக்கப்பட்டார். இவரது குடும்பமே படித்து மேதையாக இருப்பவர்கள்தான். அதனால் தான் என்னமோ இவரிடம் ஆங்கிலம் கலந்த அறிவாற்றலுடன் கூடிய சரளமாக பேசும் திறமை வாய்ந்தவர். இவருக்கு எந்த விதத்திலும் குறைந்து போகாமல் இவருடைய மகன் நவரச நாயகன் கார்த்திக் அவர்களும் அருமையாக பேசுவார் என்றது அனைவரும் அறிந்ததே. மேலும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.